ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா கிறிஸ்மஸ்க்காகவே நாங்கள் ஸ்டார்ஸ் செஞ்சுருக்குறோம். இந்த ஸ்டார்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி பக்காவான ஒரு ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். இது வீட்டில் நம்ம வெளியே தொங்க விட்டோம் அப்படின்னா நைட் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வீடு மட்டும் பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் சூப்பரான ஒரு ஸ்டார் செஞ்சுருக்கிறோம். இது வெளியே போய் வாங்கினீங்க கூட இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர்ஃபுல் கிடைக்குமான்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, வெளியே இந்த அளவுக்கு ஸ்டார்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஹையாக அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் லோ ப்ரைஸில் நம்ம ஒரு சார்ட் பேப்பர் வாங்கினா போதும், அந்த சார்ட் பேப்பரில் ஈஸியாக செய்யலாம். லைட்டு மட்டும் கலர்ஃபுல்லான லைட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் வெளியே போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக என்ன பண்ணி வச்சுருக்காங்களோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஏற்ற மாதிரிலாம் இதில் இருக்காது. இந்த பஞ்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டுருக்குறோம். இதில் நம்ம நேம் வேணுமோ இல்லை ஏதாவது இனிஷியல் வேணா கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் அப்போல்லாம் பண்ணலை. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டார்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்கோம். ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோவில் போவோம், இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கலர் சார்ட் பேப்பரில் நீங்கள் எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லோ கலரில் ஒரு சார்ட் பேப்பரில் நாலில் ஒரு பகுதியை கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா சதுர வடிவில் வந்து கட் பண்ணோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு கூம்பு மாதிரி மடித்து விட்றேன். பாட்டமில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து கட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சதுர வடிவில் நமக்கு வந்து பேப்பர்ஸ் வந்து கிடச்சிரும். இதை நம்ம கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ஒன் சைடாக வந்து மடிக்கிற மாதிரி மடிங்க. இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடித்து விடுங்க. ஸோ அதே போல் இன்னொரு பகுதி இருக்கிறதையும் நம்ம இந்த மாதிரி கூம்பு மாதிரி மடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒன் பை ஒன்னாக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ரெண்டுமே வந்து தனியாக தெரியாத மாதிரி பேஸ்ட் வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு பகுதியும் மட்டும் தான் ஒட்டணும். பாட்டமில் இருக்கிறதுல வந்து நம்ம வந்து ஒட்டிடக்கூடாது. ஏன்னா இந்த ரெண்டு கார்னர் மட்டும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாட்டமில் ஒரு சின்னதாக மார்க் பண்ணுங்கள். அதாவது சென்டராக ஒரு லைன் பண்ணுங்கள். ஒரு ஒரு சென்டிமீட்டர் லெவலில் வச்சுருந்தாலும் சரி, 0.5 சென்டிமீட்டர்னாலும் சரி, உங்களுக்கு ஏற்றா போல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ரெண்டு சைட்லேயும் வந்து கிராஸாக கோடு போடுங்க. நான் பண்ணுற பாருங்கள் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு மார்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மார்க் பண்ணி கட்டுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை தனியாக கட் பண்ணி வெளியே எடுத்துடுறோம். ஸோ ஒரு ஸ்டார்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே பாட்டமில் மறுபடியும் வந்து சின்னதாக ஒரு மார்க் பண்ணுங்கள். அதாவது நான் வந்து கொஞ்சம் மேலே பாட்டமில் இருக்க மாதிரி ஒரு இன்ச்சு தள்ளி வச்சு கிராஸாக ஒரு லைன் பண்ணுறேன். அதே போல் லெஃப்ட் சைட்லேயும் வந்து ரைட் சைட்லேயும் வந்து ஒரு லைன் பண்ணி விட்ருங்க. லைன் பண்ணால் மார்க் கிடச்சிரும். இப்போ அந்த சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து மறுபடியும் சின்னதாக ஒரு கிராஸை லைன் பண்ணிடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் கிராஸை லைன் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு சின்னதாக ஒரு கூம்பு மாதிரி இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, கட் பண்ணி வச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கூம்பு லைட்டாக கட் பண்ணி விடுங்க. அதே போல் ரைட் சைடையும் லெஃப்ட் சைடையும் டபுள் சைடும் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ அந்த கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூம்பில் இருக்கக்கூடிய கார்னரும் ஸோ அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அந்த அளவுக்கு வர மாதிரி மடித்து விட்டிங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு லைட் மாதிரி இருக்கும். இது வந்து என்னன்னா இன்னொரு ஸ்டார்ஸோடு நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ இதுக்காக தான் வந்து ஒரு போல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சைஸ் வச்சு கட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டிங்கன்னா இதில் நம்ம பேஸ்ட் பண்ணி ஈஸியாக வந்து இன்னொரு ஸ்டார்ஸோட ஒட்டிக்கலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கு பேக் சைடில் இதே மாதிரி இருக்கும். அதையும் இதே போல் மடித்து வச்சு கட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம
ஸ்டார்ஸில் அந்த கூம்பு மாதிரி பெரிய பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த சிறு பகுதி வர வரைக்கும் லைனாக கொஞ்சம் தள்ளியோ பஞ்ச் பண்ணுங்கள். ஒட்டை மாதிரி பஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு வெளியே கேப் இருக்கிற மாதிரி நல்லா ஒரு போல பஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அது ரெண்டு சைடையும் வந்து பஞ்ச் பண்ணோம். ஸோ ஒரு சைடு முடிச்சுட்டு நம்ம ரெண்டு சைடையும் வந்து இதே போல் பஞ்ச் பண்ணிக்கிறோம். பஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக உள்ளே வச்சு ரெண்டாக மடித்து விட்ருங்க. இப்போ மடித்து விட்டீங்கன்னா அந்த பஞ்சு வந்து சென்டராக வந்துடும். மறுபடியும் அந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைடு வந்து கேப் ஒரு எம்டியாக இருக்கும், அதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு போல் இந்த எப்படி ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி லைனாக வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடையும் வந்து சுற்றி வந்து பஞ்ச் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணனையும் நமக்கு பழைய மாதிரி இடத்துல வச்சோன்னா சுற்றி பஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு போல் அழகாக இருக்கும், அதுக்காக தான் இப்படி பஞ்ச் பண்ண சொன்னோம். இப்போ இதே மாதிரி மொத்தம் நாலு ஸ்டார்ஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டமில் ஒரு மடிச்சு விட்ட பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஸ்டார்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதில் ஒன் சைடு வந்து கட் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடு வந்து கட் பண்ணாமல் இருக்கும். கட் பண்ணாத பீஸோட இந்த பேஸ்ட் பண்ணதில் வந்து நம்ம வந்து ஒட்டிடணும். அதை பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ஸில் நம்ம இதே போல் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் ஒட்டிடுங்க. ஸோ இதே போல் நான் வந்து வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ஸ் மேலே இன்னொரு ஸ்டார்ஸை வச்சு ஒட்டின மாதிரிக்கும் நாலு ஸ்டார்ஸையும் வந்து இதே போல் ஒட்டிடுங்க. ஒட்டி காய வச்சுருங்க. காய வச்சுட்டு நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சென்டராக வந்து பஞ்ச் பண்ணிடுறோம். நூல் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டின மணி பஞ்ச் பண்ணாதீங்க, ஒன்று ஒன் பை ஒன்னாக பண்ணுங்கள். இதை வச்சுட்டு நம்ம வந்து நூலை வச்சு கெட்டி வச்சிடுறோம். கெட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் இதுக்குள்ளே லைட் வைக்கிறதுக்காக ஒரு லைட் ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மல்டி கலர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 3000 வெரைட்டிஸான கலர்ஸில் வந்து வருது, பார்க்க உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த லைட் வாங்கினேன். இதில் ஸ்டார்ஸ் வச்சோன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் நம்ம 5 மீட்டர் இருக்குது, அதனால் நம்ம ஒவ்வொரு ஸ்டார்ஸ்லேயும் வந்து கரெக்டாக உள்ளே வர மாதிரி வச்சுட்டு இதை நம்ம பிளக் பாயிண்ட்டில் போட்டு வச்சோம் அப்படின்னா ஸ்டார்ஸ் பாருங்கள் இவ்வளோ பக்காவாக சூப்பராக வந்து எரியுது. இது கிட்டத்தட்ட 3000 மல்டி கலர்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை மற்ற வீட்டை சுற்றி பார்க்கும்போது நம்ம வீடு மட்டும் ரொம்ப ஹைலைட்டாக சூப்பராகவே தெரியும். ஸோ உண்மையிலே செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் கொண்டாட அனைத்து நண்பர்களுக்கும் இந்த சேனல் சார்பாக அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி.